शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर पेरिवा पादम शरणम जय जय शंकर हर हर शंकर பெரியவா திருத்தல யாத்திரை மேற்கொண்டிருந்த காலம் அது. கிராமம் கிராமமாக போய்கிட்டு இருந்தபோது வழுவத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பெரியவா தங்கியிருந்தார். அவருடைய பக்தரான ராமசாமி அவர்கள் வீட்டில் ஒரு நாள் மாலை பொழுது பக்தர்களோட தரிசனத்திற்கு பிறகு பெரியவா சிறிது ஓய்வு எடுத்து கொண்டிருந்த சமயத்தில் பெரியவா பக்தர் கூப்பிட்றார். அந்த பசுக்கோட்டைக்கு போயிட்டு ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணீர் ஒப்பிக்கும், அதில் இரண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு போடு, போட்டுட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. பெரியவா சொன்ன உடனே அந்த பக்தரும் அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஒப்பி இரண்டு கைப்பிடி உப்பை போட்டுட்டு பெரியவா கிட்ட கொண்டு வருவா. பெரியவா திண்ணையில் உட்காந்துட்ருப்பா, அதை காலுக்கு கீழே வச்சுட்டு இரண்டு கால்களையும் அந்த உப்பு தண்ணீரில் வச்சுப்பா. கொஞ்சம் நேரம் அது பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பெரியவா செய்கிறத வந்து இது புதுமையாக இருக்கிறதா மாதிரி பார்ப்பா. ஓ பெரியவா, இன்றைக்கி ஃபுல்லாக காலை மடக்கியே உட்காந்துருந்தேன்னா காலை இருக்கிண்டு வலிக்கிறது, அதனால தான் அப்படின்னு சொல்லுவா. கொஞ்சம் நேரம் போகும், அப்படி பெரியவா வந்து அந்த உப்பு தண்ணியிலேருந்து அந்த காலை எடுப்பாள். எடுத்தது தான் தாமதம், உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த தண்ணியை தீர்த்தமாக நினச்சி தலையில் புரோக்ஷிப்பாள், தலையில் எடுத்து தெளிச்சுப்பா. இதை கொஞ்சம் நேரம் பார்த்த பெரியவா, எல்லா தண்ணியும் தீர்த்துறாதீங்கோ, இது தேவைப்படும், கொஞ்சம் ஒரு சொம்பில் பிடிச்சி உள்ளே வைங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுவாள். அதன்படியே பெரியவா சொன்னதற்கு இணங்க ஒரு சொம்பில் இந்த உப்பு ஜலத்தை எடுத்து உள்ளே வச்சுருவா. இப்படியாக நேரம் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இரவு நெருங்கிற நேரத்தில் ஒரு பாட்டி வருவாள். அந்த பாட்டி பெரியவா முன்னாடி நின்றுட்டுருப்பா, இப்பவும் பேச மாட்டாள். கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும். பெரியவா அந்த பாட்டியை பார்ப்பா. பாட்டியை பார்த்துட்டு, என்ன காசி ராமேஸ்வரன் போகணுன்னு ஆசை, கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணால் தேவையில்லைன்னு என்ன கேட்கலான்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அந்த பாட்டிக்கு கண்களிலிருந்து ஜலம் தார தாரையாக வரையும், நா தழுதழுக்கும், வாய் பேச வராது, இரண்டே வார்த்தைகளில் ஆமாம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுப்பா. உடனே பெரியவா உள்ளே திரும்பி, அந்த சொம்பில் ஜலம் பிடிச்சி வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த சொம்பு ஜலத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த பக்தர் ராமசாமி அந்த சொம்பு ஜலத்தை எடுத்துகிட்டு வருவார். இந்த ஜலத்தை அப்படியே அந்த பாட்டி மேலே விடு அப்படின்னு சொல்லுவா. உடனே பெரியவா சொல்லிட்டா இல்லையா, இமீடியட்டாக அந்த சொம்பில் இருக்க ஜலத்தை எடுத்து அந்த பாட்டி மேலே விடுவா. அப்புறம் பெரியவா என்ன பண்ணுவா, அந்த கமண்டலத்தில் ஜலம் இருக்கும், அந்த கமண்டலத்தில் இருக்க ஜலத்தை எடுத்து அந்த சொம்பில் விட்டுட்டு, இதையும் அந்த பாட்டி மேலே விடு அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த பக்தரும் அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொம்பில் இருக்க ஜலத்தை எடுத்து திருப்பி விடுவா. உடனே பெரியவா சொல்லுவா, முதல்ல ராமேஸ்வரம், அப்புறம் காசி, ரெண்டு புண்ணியஸ்தலத்திற்கும் போயிட்டு வந்த புண்ணியம் உனக்கு கிடச்சாச்சு, ரெண்டு இடத்துக்கும் நீ போயிட்டு வந்தாச்சு, இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாத, தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கையை வசத்தி ஆசீர்வாதம் பண்ணுவா. அந்த பெண்மணியும் மனம் முழுக்க திருப்தியுடன் பெரியவாளை நமஸ்கரித்து விட்டு அந்த இடத்த விட்டு போவாள். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இருந்தது. அந்த செய்தி வரும் வரை,
அதாவது இரண்டு நாட்களுக்கு பிறகு வந்து அந்த பெண்மணி முக்தி அடைந்து விட்டார் என்ற செய்தி வந்து ராமசாமி பக்தருக்கு தெரிய வந்தது. பெரியவாளோட திருவிளையாடலின்றி வேறு ஒன்றும் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரியவா கிட்ட அதை சொல்லுவார். நேற்று வந்து அந்த பெண்மணி முக்தி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது பெரியவா, அதனால தான் அந்த பாட்டிக்கு உனக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி வைக்க சொன்னேன். முதல்ல ராமேஸ்வரம் பண்ணி வச்ச, அப்புறம் காசியும் பண்ணி வச்சாச்சு. அந்த பாட்டிக்கு நேராக மோட்சம்தான், சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்லுவாளாம். அதை கேட்டதற்கு பிறகு தான் பெரியவாளோட ஒரு தீர்க்க தரிசனம் இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சுதான். அதாவது அன்று இரவு அந்த பாட்டி வரும் பொழுது இந்த பாட்டியோட மனசில் காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வந்து உப்பு ஜலத்தையும் ரெடி பண்ணி வச்சு அவளுக்கு ஸ்நானம் அபிஷேகிக்க வச்சு தன்னோட கமண்டலத்தில் இருக்க ஜலத்தையும் விட்டு அபிஷேகம் பண்ணி வச்சுருது. ஆச்சரியம்னா அவள் இறந்து போகக்கூடிய நிகழ்ச்சியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவளோட ஆசைகளை பூர்த்தி பண்ணி மோட்சம் அடையக்கூடிய முக்தி அடையக்கூடியதையும் பெரியவா செஞ்சுருக்கா அப்படின்னா பெரியவாளோட திருவிளையாடல் அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.